நியூலி மேரிட் கப்புள்ஸ் அதுக்கப்புறம் 1 இயர் ஆகுது 2 இயர் ஆகுது எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம், இன்னும் இதுக்கு வந்து குழந்தை இல்லாமல் தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது, அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்குமே பார்த்தோம்னா எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்தது அதனால் யூட்ரஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா டீனேஜ்லேயே வந்து சில இன்ஃபெக்ஷன் வருது, இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா நம்ம அஸ்வகந்தா எடுக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க, நிச்சயமாக எடுக்கலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, இன்ஃபெர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதனால் நம்ம நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, நிறைய வந்து நம்ம எக்ஸ்பென்சிவாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒவ்வொரு முறையும் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய அட்டம்ப்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேமிலி மொத்தமும் நிறைய டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ சொசைட்டியில் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. எஸ்பெஷலி நம்ம இப்போது நியூலி மேரிட் கப்புள்ஸ் அதுக்கப்புறம் 1 இயர் ஆகுது 2 இயர் ஆகுது எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம், இன்னும் இதுக்கு வந்து குழந்தை இல்லாமல் தான் இருக்கும், இந்தந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குன்ட்டு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இதற்கு பேசிக்காக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் வரக்கூடிய சில சில இந்த பிரச்சனைகளால் நமக்கு இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரலாம். அதை ஈஸியாக நம்ம ஆரம்பத்தில் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த காரணங்களால் எனக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு டீனேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்குது, ஒன்று ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது, அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்குமே பார்த்தோம்னா பிசிஓடி அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் முக்கியமாக அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற ஏஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏஜ் இப்போது வந்து 10 அதாவது 13-14 அந்த ஏஜில் இருந்து இப்போ 10-9 இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுமே பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. இதில் நம்ம மறந்த விஷயம் ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து போன ஜென்ரேஷன் வரைக்குமே இதை நம்ம பார்த்துருப்போம், பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க பருவத்தை அடைந்த முதல் டைம் பருவத்தை அடைந்த பெண்களுக்கு ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்சியெலாம் கொண்டு வருவாங்க, பாட்டியம்மா வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு வருவாங்க, அதில் இருக்கிற ஃபுட் எல்லாமே தினமும் இதெல்லாமே கொடுக்கணும், ஒவ்வொரு மாதமும் இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பட்டி இருக்கும், கருப்பு எள்ளு, நல்லெண்ணெய் இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை இருக்கும், வெந்தயம், கருப்பு உளுந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு வருவாங்க. எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடம்புல பெண்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் லைஃப் லாங் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட உணவுகள். ஈஸ்ட்ரோஜன் வந்து நேச்சுரலாக இந்த ஃபுட்டில் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமில் அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இயற்கையான உணவுகள். இதுலையுமே வந்து பார்த்தோம்னா கருப்பு எள்ளாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெய், ஈஸ்ட்ரோஜன் வந்து நேச்சுரலாக நமக்கு செக்ரீட் ஆகும். நமக்கு பெல்விக் போன் இடுப்பு எலும்பு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கணும் வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட உணவுகள். இதில் முக்கியமாக இந்த கருப்பு உளுந்து அப்படின்றது நம்ம மறந்த விஷயம், மறந்தே போயிட்டோம் சொல்லலாம். நம்ம இதில் வந்து களி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, வெந்தய களியோ இல்லை கருப்பு உளுந்து களியோ இது எல்லாமே கொடுக்கணும். எல்லாமே நம்ம இப்போ மறந்துட்டோம், மறந்த விஷயங்களால் வரக்கூடியது தான் அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, யூட்ரஸே எனக்கு வந்து ஹிஸ்டெக்டமின்ற சர்ஜரி நிறைய பெண்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யூட்ரஸ் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் ஹிஸ்டெக்டமின்னு சொல்கிற கண்டிஷன், எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்தது அதனால் யூட்ரஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன்னா ஆஃப்டர் ஒரு 35 வயதை கடந்து நம்ம வந்து மேரேஜ் பெண்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி, கரு முட்டையோட குவாலிட்டி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இது நேச்சுரலாக வயது ஆகும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அந்த டைமில் நமக்கு கன்சீவ் ஆகிறது அப்படின்றதும் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த மாதிரி காரணங்கள். இதை தாண்டி அடுத்து முக்கியமாக இன்னொரு காரணம்னா உடல் எடை அதிகரித்து காணப்படுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம நல்லா யோசிச்சு
பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்க, அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பெண்களுக்கு நம்ம அவை பாட்டி சொல்லியிருப்பாங்க, உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகு அப்படின்ட்டு. ஸோ சில குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காத வகையில் இருக்கணும். இப்போ நம்ம நிறைய சொல்லணும், நம்ம வந்து நிறைய ரேடியேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், பெண்களுமே இப்போ வந்து லேப்டாப்லாம் யூஸ் பண்ண, ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட் நிறைய பார்த்து கண் முழிச்சிருக்கிறது, டியூரிங் அந்த பீரியட்ஸ் டைமில் கூட வந்து பார்த்தோம்னா ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே உடலில் அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணுறது, நம்ம காற்று போகாத டைட்டாக ஜீன்ஸோ இல்லை லெகின்ஸோ போட்டுட்டு ரொம்ப நேரமாக இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம பெல்விக் ரீஜன் அதாவது அடிவயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகமாக ஏற்பட்டு இதனாலையும் நிறைய ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு காரணம், டைட்டாக ரொம்ப நேரம் நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணிட்டுருக்கிறது ஒரு காரணம். சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா டீனேஜ்லேயே வந்து சில இன்ஃபெக்ஷன் வருது, இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஸ்க்ரோட்டமில் ஏதாவது நமக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கோ, இல்லை ஹைட்ரோசில் மாதிரியான கண்டிஷன் இருக்கலாம், சின்ன வயசுலேயே நமக்கு வந்து ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை மம்ஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்குது, ஹைட்ரோசில் இருக்குது, விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு பிற்காலத்தில் நமக்கு வந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆண்களுக்கு ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தெரியும் ஒலிகோஸ்பெர்மியான்ற கண்டிஷன், விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஏசோஸ்பெர்மியா விந்தணுக்கள் எண்ணிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிஷன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு எடுத்து பார்க்கும்பொழுது என்ன ஆகணும், ஐயோ எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறை இருக்கு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆவாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். நம்ம உடலில் ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதற்கான மருந்துகள் இருக்கு. இப்போ பயன் இல்லையா, நீ வந்து டேட்ஸ் சாப்பிடு, இல்லை பீட்ரூட் டெய்லி சாப்பிடு, கீரையெல்லாம் சாப்பிடு, சரியாயிடும், நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் இதை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெருசாக பயந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு முறை நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கும்போது கவுண்ட் எவ்வளோ இருக்குது, மார்ஃபாலஜி பார்ப்பாங்க, அந்த விந்தணுக்கள் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, ஹெட்டு நெக்கு டெய்ல் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதோட மொட்டிலிட்டி கரெக்டாக இருக்கா, மொட்டிலிட்டினா ஊர்ந்து செல்லக்கூடியது முன்னோக்கி செல்லக்கூடிய தன்மை, இந்த மார்ஃபாலஜி இந்த மொட்டிலிட்டி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக உணவில் நான் சொன்ன மாதிரி எப்படி கருப்பு உளுந்து பெண்களுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆண்களும் இந்த கருப்பு உளுந்தை எடுக்கலாம். பேசிக்காக இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் தினமுமே ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய சில பொதுவான உணவுகள் அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து, இதை கஞ்சி மாதிரி தினமும் எடுத்துகிட்டு வரலாம். கருப்பு உளுந்தை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம், சின்ன சின்னதாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்ன குருணை மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தினமும் காலையில் கஞ்சி மாதிரி எடுக்கணும். இப்போது ஒருத்தருக்கு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து பவுடரை போடுறோம், கொஞ்சம் பசும்பால் சேர்த்து இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்து இதை காலையில் 1 கிளாஸ் அளவுக்கு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது ஸோ கருப்பு உளுந்து என்ன செய்யணும்னா நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை க்யூர் பண்ணும், இடுப்பு எலும்புகளுக்கு அதிகமான வலிமை சேர்க்கும். ஆண்களுக்குமே இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நமக்கு குறைவாக இருக்குன்னா இது நேச்சுரலாகவே நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. பேசிக்காக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா நம்ம அஸ்வகந்தா எடுக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நிச்சயமாக எடுக்கலாம். இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்தானியா சோம்னிஃபரான்னு சொல்லுவோம், ஜென்ரலாகவே ஆண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை. அதே மாதிரி தான் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சதாவரி, இந்த சதாவரியை இது நம்ம நெய்யாகவோ இல்லை லேகியம் வடிவிலோ நம்ம எடுக்கலாம். ஆண்களுக்கு இந்த அஸ்வகந்தா சூரணம் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் சாறு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி நல்லா உலர்த்திட்டு இந்த பவுடர் ஃபார்ம்லேயும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி நிலப்பனங்கிழங்கு நமக்கு தெரியும், நிறைய மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா ஓரமாக ஒரு சைடில் வச்சுட்டு விற்றுட்டுருப்பாங்க நிலப்பனங்கிழங்கு இருக்கும். இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி போதுமான அளவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஸோ வாரத்திற்கு 2 நாள் நம்ம நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றது எடுத்துகிட்டு வரணும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய குறைய நேச்சுரலாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது வந்து
உஷ்ணம் குறைய குறைய இந்த இன்ஃபெர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி அதிகமாக நம்ம வந்து அசைவ உணவுகள் எடுக்கிறோம், நைட்டில் லேட் நைட் நம்ம வந்து அதிகமாக ஃபுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்காமல் இருக்கிறது, இந்த ஹேபிட்டையும் நம்ம மாற்றிட்டு வரணும். ஸோ உணவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்வோம் இந்த கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்பொழுது அந்த பருப்பு வகைகள் இதை சேர்ந்த மருந்துகள் நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கும் பொழுது ஒரு 30-40 நாட்களுக்குள்ள விந்தணுக்கள் எண்ணிக்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். உணவு முறைகளோடு இந்த மருந்துகளும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இயற்கையான முறையில நம்மளுக்கு இருக்கு. இதையும் தாண்டி லைஃப் ஸ்டைல நம்ம பண்ணக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை யாருக்குமே இல்லாம நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.